நமஸ்தே, கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. கிராண்ட் மாஸ்டர் சவாகாக்சருடைய கிரியேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோல்டன் லோட்டஸ் சூத்ராஸ் ஆன் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் இந்த புஸ்தகத்துல இருந்து ஆன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான சூத்ரா என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். பி கேர்ஃபுல் வித் வாட் யூ திங்க் அண்ட் வாட் யூ சே. Even without malicious intent, thinking and saying something negative about others will make it difficult for them to develop. இந்த சூத்ரா நம்மளுக்கு மிக மிக முக்கியமானது, குறிப்பா சீடர்களுக்கு மிக மிக முக்கியமானது. சீடர்களுக்கு மட்டும் அல்ல, மனித சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இது மிக முக்கியமான செய்தி. கிராமசர் இந்த சூத்ரா மூலமா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய மிக ஆழமான செய்தி என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். மத்தவங்களை பத்தி கெடுதல் நினைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு ஏதாவது ஒண்ணு அவங்களை பத்தி நினைக்கவோ பேசவோ செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களை பத்தி ஒண்ணு யோசிக்கிறாங்க, அவங்கள பத்தி சில உணர்வுகளை உற்பத்தி பண்றாங்க, அவங்களை பத்தியான செய்திகள் சொல்றாங்க. சொல்லி முடிச்சவன என்ன சொல்லுவாங்க, நான் அவங்களை காயப்படுத்துறதுக்கெல்லாம் இதை சொல்லல, நான் அவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சு சொல்லல அப்படிங்கறத விளக்கமா திரும்பி ஒரு வாட்டி எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க. கிராண்ட்மாஸ்டர் என்ன சொல்றாங்க, நீங்க கெடுதல் பண்ணல அப்படின்னு நினைச்சு மலீசியஸா உங்களுக்கு கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் இதை சொல்லல அப்படின்னு சொன்னா கூட நெகட்டிவா பேசின, நெகட்டிவா யோசிச்ச அந்த எண்ணங்களும் வார்த்தைகளும் அது யார் நோக்கி செலுத்தப்பட்டதோ அவங்க முன்னேற்றத்தை தடை பண்றதுக்கு அது ஒரு காரணமா இருக்கும். அது இன்னும் கிளியரா சொல்லணும்னா என்ன சொல்றாங்க, அவங்கள வளர விடாம தடுக்கிறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கும். டிஃபிகல்ட் டு டெவலப், அவங்க முன்னேறதுக்கு இது வந்து ஒரு தடையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒருத்தர் உருவாகக்கூடிய எண்ணங்களும் அவங்க உருவாகக்கூடிய வார்த்தைகளும் அந்த நபரை பத்தி அவங்க வச்சிருக்கக்கூடிய அபிப்பிராயங்களா ஆகுது இல்லையா. இந்த அபிப்பிராயங்களை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்கன்னா இந்த அபிப்பிராயம் தொடர்புடைய எனர்ஜி யார் நோக்கி செலுத்தப்பட்டதோ அவங்களுக்கு போயிடும். ஒருவேளை இந்த எனர்ஜி அவங்க அப்சர்வ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்சர்வ்னா எனக்கு தன்னை பத்தியான தேவையில்லாத எண்ணங்கள் உணர்வுகள் யாரோ உற்பத்தி பண்ணது எனக்கு வந்திருக்கு அப்படிங்கறது தெரியாம இல்ல, தனக்கு வந்திருக்குங்கிறத கூட உணராம தனக்கு இந்த பலவீனமான குணங்கள் இருக்கு அப்படின்னு நினைச்சு வாழக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய எண்ணமோ நெகட்டிவா பேசக்கூடிய வார்த்தைகளோ உணர்வுகளோ இருக்காது. ஆனா அவங்க சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் இவங்க இப்படிதான் இப்படிதான் சொல்லிட்டே இருக்கும் போது அவங்களை அறியாமலே நம்ம ஒருவேளை அப்படி ஆயிடுவோமோ அப்படி இருப்போமோ அதனாலதான் நமக்கு இவங்களுக்கு சொல்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பலவீனமான எண்ணம் வர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கும். அப்போ அந்த நபருடைய முன்னேற்றத்துக்கு உங்களுடைய எண்ணங்களும் வார்த்தைகளும் தடையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களுடைய கண்ணோட்டத்துல இருந்து நீங்க என்ன சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, மலீசியஸா நான் அதை செய்யல, அவங்களை காயப்படுத்தணுங்கிற எண்ணத்துல நான் செய்யல அப்படின்னு சொன்னா கூட பலவீனமா மத்தவங்களை பத்தி யோசிச்சது இன்னொருத்தரை வளர விடாம தடுக்கிறதுக்கு அது ஒரு தடைக்கல் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு எண்ணங்களையும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளையும் திரும்பி பல முறை யோசிச்சுட்டு தேவை இருந்தா பேசுற மாதிரி நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா நல்லது. மிக மிக சாதாரண மனிதர்களுக்கு இது கஷ்டம், ஆனால்தான் அவங்க எதை வேணா பேசிடுவாங்க. பேசின அப்புறம் நான் இந்த அர்த்தத்துல சொல்லல அப்படிங்கறத விளக்கமா சொல்ல முயற்சி பண்ணுவாங்க. அவங்க அந்த அர்த்தத்துல சொல்லலன்னா கூட அது நெகட்டிவான வார்த்தையா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கறத கிராண்ட் மாஸ்டர் இந்த செய்தி மூலமா ஞாபகப்படுத்துறாங்க. இன்னும் ஸ்பெசிபிக் உதாரணத்தோடு சொல்லணும் அப்படின்னா பிள்ளைகளை பத்தி அவங்க பெற்றோர்களை ஏற்படுத்தக்கூடிய சில பலவீனமான எண்ணங்கள் இது மாதிரி, இப்படியே இருந்தா நீ ஒண்ணுக்கு ஆக மாட்டடா அப்படின்னு சொல்றத சில பேர் கேட்டிருப்பீங்க. அப்படின்னு அர்த்தம், ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டேன்னா நீ வேஸ்ட் ஆயிடுவ அப்படின்னு அர்த்தம். வேஸ்ட் ஆயிடுவ அப்படின்னா சாபம் மாதிரி ஆகுது. சோ அப்போ உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சாபம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா அது எப்படி செய்வோம், என் பிள்ளைக்கு நாங்க எப்படி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு கொதித்து எழுந்துச்சு அப்படிலாம் நாங்க பேசல அப்படின்னு சொல்ல முயற்சி பண்ணுவாங்க. ஆனா
நீங்க சொன்ன வார்த்தையில என்ன எனர்ஜி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த குழந்தைகளுக்கு அது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு சின்ன உதாரணம். இது உங்க மேலேயே நீங்க போடுறதுக்கோ, உங்களுடைய கணவன் மனைவி, உங்க கூட வேலை செய்யறவங்க, உங்க பாஸ்க்கு, யார் மேலேயும் நீங்க போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க உருவாக்கக்கூடிய நெகட்டிவ் வார்த்தைகள் மத்தவங்களை காயப்படுத்துறதுக்கு, மத்தவங்களோட வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கலாம். அதனால தெளிவா யோசிச்சுட்டு சரியான எண்ணங்கள், சரியான வார்த்தைகள் பேசுறது நல்லது. இது குறிச்சு வச்சுக்கலாம். விஷ் யூ கிரேட் டே. நமஸ்தே.